ஹாய், ஹலோ அன் வணக்கம் மக்களே. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டீப் டெய்லி இந்தியா. ரொம்ப நாள் கழித்து உங்களை இந்த சேனலில் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ரொம்ப லேட் பண்ணாமல் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக இந்த கொரோனாவிலேருந்து நம்ம மீண்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்குள்ளே தான் ஒரு விஷயம் நமக்கு ரியலைஸ் ஆகுது. என்னடா இது, லாக்டவுனில் இந்த பீஸ்ஃபுல்னஸ் எங்கேயுமே இல்லையே, ஃபுல்லாக பொல்யூஷனாக இருக்குது அப்படின்னு தோண ஆரம்பிச்சிச்சு. இப்போவே இன்னும் என்னென்ன ஆக போகுதுன்னு தெரில. இதுக்கு நடுவில் வேலை வேறு, வாரம் ஃபுல்லாக வேலை செஞ்சு எப்படா வீக்கெண்ட் வரும் வீக்கெண்ட் வரும்னு காத்திருக்கும் போது பசியில் இருக்கவனுக்கு பால் பாயாசம் கிடைச்ச மாதிரி வியாழக்கிழமை உங்களுக்கு இன்றைக்கி லாங் வீக்கெண்டுன்னு சொல்லி வெள்ளிக்கிழமையும் சேர்த்து மூணு நாளாக லீவ் விட்டாங்க. அப்பா என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்ருக்கும் போது தான் ஈரோட்டில் போன மாதம் KFC ஓப்பன் பண்ணாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை இருந்துச்சு. ஏன்னா காலேஜ் படிக்கும் போது லாஸ்ட்டாக KFC போனது கோயம்புத்தூரில் இருந்தப்போ, அதுக்கப்புறம் இங்கே வந்து KFC போகவே இல்லை. போகணுன்னு ஒரு ஆசை இருந்துகிட்டே இருந்துச்சு. ஈரோட்டுக்கு வந்து நல்லாயிருக்குமே நினச்சிட்டு இருந்தேன். கரெக்டாக போன மாதமே ஈரோட்டில் KFC ஓப்பன் பண்ணிட்டாங்க. போகணுன்ற ஐடியா இருந்துகிட்டே இருக்குது. அப்படி யோசிச்சுட்டு இருந்த போது தான் கரெக்டாக நம்ம பெப்பா ஃபுட்டி ஒரு வீடியோ போட்டிருந்தாரு, டபுள் டவுன் பர்கரை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தார். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குன்னு ஹைப் ஏற்றி விட்டார். வேறு நமக்கு வேறு போகணுன்னு இருந்துகிட்டே இருந்துச்சு. நம்ம நேரம் பார்த்து KFC ஓப்பன் பண்ணிட்டாங்க. சரி போய் ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தபோது தான் இந்த விஷயம் நடந்துச்சு. வாங்க வீடியோக்குள்ளே பார்ப்போம். நைட்ஸ் கேமிங் ஆதியும் நம்ம கூட வந்திருந்தார். ரெண்டு பேரும் சேர்ந்தா போயிருந்தோம். நாங்கள் டபுள் டவுன் மீல் வாங்கினோம். டபுள் டவுன் மீனில் ஒரு டபுள் டவுன் பர்கர், மீடியம் ஃப்ரைஸ் அண்ட் பெப்சி வந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃப்ரைஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். ஃப்ரைஸ் எப்பவும் போல ரொம்ப அருமையாக தான் இருந்துச்சு KFC ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. அண்ட் பர்கர் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பர்கர் எடுத்து பார்த்தா, அது வந்துட்டு டபுள் டவுன் பர்கர்ன்றது யூஸ்வலாக இருக்க பன் இல்லாமல் வெறும் சிக்கன், மேலேயும் சிக்கன் கீழேயும் சிக்கன், நடுவில் அந்த சாஸ் அண்ட் வெஜ்ஜீஸ் மட்டும் வச்சு கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஒருத்தர் ஒரு மீல்ஸ் சாப்பிட்டா வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டபுள் டவுன் மீலோட ப்ரைஸ் 330 வந்துச்சு. டபுள் டவுன் பர்கர் மட்டும் வாங்கினா கிட்டத்தட்ட 230 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், KFCயில் ஒரு புதுசாக கொண்டு வந்திருக்க ஒன்று, ரொம்பவே நல்லாயிருக்கு. எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஃபைனலி மறக்காமல் டிடிஐ இந்தியாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸ் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நிறையா வளாக்ஸ் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். சந்தீப் சைனிங் ஆஃப் ஃப்ரம் டிடிஐ இந்தியா. பை பை.